இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதர் மாதிரி தான். ஃபஸ்ட்டு என் பொண்ணோட ஃப்ரெண்டு, அதுக்கப்புறம் எனக்கு என் பையனுக்கு, மூணு பேர்த்தோட ஃப்ரெண்டையும் நாங்கள் பார்க்க போகிறோம். ஹாய் சொல்லுங்கள். ஹாய். நமக்கு அது ஆர்டிஃபிஷியலாக வராது, அதனாலயே ஹாய் நாங்க ஆர்டிஃபிஷியல் அது இல்லைங்க. நார்மலாக ஹாய் சொல்கிறதுக்கும் அதுக்கும் வராதுன்ற என் ஃப்ரெண்டுக்கு இதெல்லாம் வராதாம்ப்பா. ஹாய். சரி, அவனோட பொண்ணும் இந்த குட்டி பாப்பாவும் ஒரே ஸ்கூலு ஒரே கிளாஸு, நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்திருக்காங்க. அந்த குட்டி பாப்பாவோட தம்பிக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே வரும்போது அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லி, எனக்கு இப்படி ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு இருக்கா, அவங்க ஃபேமிலியோட கூப்பிடுங்கன்னு அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட சொன்னதுனால அவங்க பேரண்ட்ஸ் எங்களை வந்து ஃபேமிலியாக இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அப்படி தான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க பேரண்ட்ஸை நாங்கள் மீட் பண்ணி அதுக்கப்புறம் நல்லாவே ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். இப்போ அவங்க அம்மா எனக்கு நல்ல ஃப்ரெண்டு, அந்த குட்டி பையன் வந்து என்னோட பையனுக்கும் நல்ல ஃப்ரெண்டு. இப்படி தான் வந்து எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அப்பாங்களுக்கு ஸ்கூலுக்கு லீவ் விட்டுருக்காங்க, அதனால் இவங்க ரொம்ப பார்த்துக்கவே இல்லை. இப்போ வந்து ரொம்ப நாள் கழித்து பார்க்குறாங்க. குக்கிங் பண்ணி தான் விளையாடிட்டு இருந்தாங்க. நைஃபெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. ஸ்கூல் ப்ராஜெக்ட்க்கு சிசரு தெர்மோகட்டர்னு எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பழகிட்டாங்க. நம்ம அப்பப்போ கவனிச்சுக்கிட்டா போதும். அப்புறம் அந்த கத்தி சுத்தமாக ஷார்ப்பே கிடையாது. குட்டீஸ் இருக்கிறதுனால வீட்லேயே வந்து குக் பண்ணிடலாம், வெஜ் புலாவ் மாதிரின்னு நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். குட்டீஸை வச்சுட்டு நிஜமா கஷ்டம் குக்கிங் பண்ணுறது. எனக்கு இந்த ரெண்டு குட்டி பாப்பாங்களுமே வீடை வந்து கிளீனாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. டஸ்ட் ஆக்குறது என்னமோ அவங்க தான். அப்புறம் நானும் என் ஃப்ரெண்டும் மணிக்கணக்காக உட்காந்து கதை பேசிட்டு இருந்தோம். ரீசெண்டாக 5 பவுனுக்கு நான் காசு மாலை வந்து வாங்கியிருந்தேன், அதை வந்து காட்டிட்டு இருந்தேன். எங்கே போட்டு காட்டுங்க, எவ்வளோ சைஸ்க்கு வருதுன்ட்டு அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். எப்போவுமே யோசிக்காமல் ரிலாக்ஸாக வந்து பேசலாம், ஐயோ இது பேசிட்டோமேன்ற பயம் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அதுதான் ஒரு நல்ல ஹெல்த்தியான ஃப்ரெண்ட்ஷிப் கலகுன்னு நான் நினைக்கிறேன். எப்போவுமே போட்டி போகாமல் நீ பெருசா நான் பெருசா என்கிட்ட இது இருக்குது இந்த மாதிரி பேசி பழகிட்டு இருந்தோன்னா செட் ஆகாது. யதார்த்தமாக நடிப்பு இல்லாமல் இருக்கணும் எந்த ஒரு விஷயத்துலையும். நமக்கு ஒரு நல்லது நடந்தாலோ இல்லை அவங்களுக்கு ஒரு நல்லது நடந்தாலோ சந்தோஷப்படுற அந்த மனசு வேணும். எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப்னாலும் சரி, மனுஷனோட இயல்பு ஒன்று பிடிக்கும் ஒன்று பிடிக்காது. மனஸ்தாபம்னு வருது அப்படின்னா அப்போவே அதை வந்து பேசியோ இல்லை அதை இவங்க இப்படி தான் அப்படின்னு எடுத்துட்டோ நம்ம வந்து கடந்துடணும். இல்லை மனசில் ஒன்று வச்சுட்டு தான் பிடிக்காமல் பழகிட்டு இருக்கோன்னா அது கண்டிப்பாக பெரிய பிரச்சனையில் போய் விட்டுரும். எங்கள் ரெண்டு பேத்துக்குமே அந்த ஒரு புரிதல் இருக்குது. ஏதாவது ஒரு ரூமர் வந்தால் கூட நாங்கள் ரெண்டு பேரே பேசி சிரிச்சுப்போம் ஒழியே அதை நம்ப மாட்டோம். வீட்டு பக்கத்துலேயே ஸ்கை டாப்போட ஒரு பெரிய மால் என் ஃப்ரெண்ட் இது வரைக்கும் பார்க்கல. சரி வாங்க பார்க்கலான்னு குட்டீஸை கூப்பிட்டு போயிருந்தோம். குட்டீஸை பார்த்துக்கிட்டதுலேயே நாங்கள் செம்ம டயர்ட் ஆயாச்சு. குட்டீஸுமே நல்லா விளையாண்டு டயர்ட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் டைம் ஆயிடுச்சு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன்னு என் ஃப்ரெண்டும் வந்து கிளம்பிட்டாங்க. ரொம்ப நாள் கழிச்சு செம்ம ஹாப்பியாக இருந்தது. வெளிநாட்டில் தனியாக உறவுகளை விட்டுட்டு தூரமாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸு தான் வந்து உறவுகள் மாதிரி. இந்த மாதிரி கேஷுவலான ஃபேமிலி லாக்ஸ் பிடிக்குன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.